Welcome to Simple Math. Base 10 method, shortcut multiplication பார்க்க போறோம். So 1 ல இருந்து 19 குள்ள இருக்கிற numbers க்கு மட்டும் தான் இந்த method யூஸ் பண்ண முடியும். So இப்போ number 12 and 15 எடுத்துக்கிறேன். So 12 multiply with 15. So 12 பாத்தீங்கனா base 10 ல split பண்ணா +2 னு எழுதலாம். So 15 பாத்தீங்கனா base 10 ல split பண்ணா 5 னு எழுதலாம். இப்போ first 2 into 5 multiply பண்ணா 10 கிடைக்கும். So 0 எழுதிட்டு remaining 1 எழுதிக்கிறேன். So next 12 plus 5 உம் 17 தான், 15 plus 2 உம் 17 தான். So last step ல just add பண்ண போறோம். 0, 7 plus 1 8, remaining 1. So answer is 180. So 12 multiply with the number 15. So base 10 க்கு split பண்ணோம். So base 10 னு பாத்தீங்கன்னா 12 split பண்ணோம்னா 10 plus 2 இருக்கும். Similarly 15 னு நீங்க split பண்ணீங்கன்னா 10 plus 5 னு எழுதலாம். இப்போ இங்க என்ன எழுதணும், 2, பிகாஸ் 10 ப்ளஸ் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அது ப்ளஸ் 2 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே 5. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 5 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 5 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 10 0 எழுதிட்டு ரிமைனிங் 1 மேலே எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா 12 multiply with 15. So previous plus 2 plus 5, 5 into 2 என்ன பண்ணியிருப்போம், மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்போம். ஸோ 0 ரிமைனிங் 1, 2 மல்டிப்ளை பண்ணி 10க்கு 0 ரிமைனிங் 1 எழுதியிருப்போம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டெப் 2 ல, ஸோ 15 plus 2 இங்கே க்ராஸில் 12 plus 5. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 17 தான் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம், 17 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஸோ 0, 7 ப்ளஸ் 1 நமக்கு என்ன, 8, 1. ஸோ த ஆன்சர் இஸ் 180. ஸோ இப்போ 9 எடுத்துக்கிறோம். 9னா 10 பேஸில் ஸ்ப்ளிட் பண்ணால் மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ 7 எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ 7ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 10 பேஸில் ஸ்ப்ளிட் பண்ணால் மைனஸ் 3 கிடைக்கும். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 1 3 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7 மைனஸ் 1னாலும் 6 தான், 9 மைனஸ் 3னாலும் 6 தான். ஸோ இப்போ ஆன்சர் 63. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, ஸோ 9 மல்டிப்ளை வித் 7. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ன பண்ணணும், பேஸ் 10க்கு என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ பேஸ் 10க்கு ஸ்ப்ளிட் பண்ணோன்னா, ஸோ 9 எப்படி எழுதலாம், ஸோ 10க்கு என்ன குறையுது, ஒரே ஒரு நம்பர் மட்டும் குறையுது. அப்போது என்ன வரும், 10 மைனஸ் 1. அப்போது நம்ம இங்கே என்ன எழுதணும், மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு 7 பேஸ் 10க்கு கம்பேர் பண்ணும்போது எத்தனை நம்பர்ஸ் குறையுது, 3 நம்பர்ஸ் குறையுது. அப்போது மைனஸ் 3னு எழுதணும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 1னும் 3யும் என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு தெரியும் ப்ளஸ்ன்ட்டு. ஸோ 3 ஒன்ஸா என்ன கிடைக்கும் நமக்கு, 3, 3 ஒன்ஸ் ஆ 3. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போது ஸ்டெப் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் மைனஸ் 1 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 3னு எழுதியிருக்கோம். இப்போது இதில் என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 2ல 7 மைனஸ் 1னும் 9 மைனஸ் 3. ஸோ 7 மைனஸ் 1னும் என்னது, 6, 9 மைனஸ் 3யும் 6 தான். அப்போது
आंसर என்ன கிடைக்கும் 6 तो अब आंसर வந்து என்னது 63 थैंक्स फॉर वाचिंग।